வணக்கம் காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரஸ்னியா சிவா சேனல். என்னடா எப்படி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் எல்லோரும் கேட்டுட்ருந்த டே இன் மை லைஃப் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் ஹாப்பி மார்னிங். நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன். மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. கிளைமேட் பார்த்தீங்கன்னா பயங்கர மோசமாக இருக்குது. உங்களுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் கேமரால காட்டுறேன். பார்த்தாலே தெரியும். நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமான மழை. ஸோ மோடம் போட்டிருக்கு. லெவல் 11 பேசாமல் ஃபஸ்ட்டு போய் ப்ரஷ் பண்ணுவோம். வாங்க. சிவா பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஏன்னா சிவா வந்து நைட்டு வந்து எடிட் பண்ணான், அதனால தூங்கிட்டு இருக்கான். காட்டுறேன் பாருங்க. ஸோ தூங்கி கொண்டிருக்கும் சிவா. சாரி காய்ஸ், கிரெயின்ஸ் அடிக்குது, அதனால தெளிவாக தெரியல. நம்ம போய் ப்ரஷ் பண்ணுவோம். நான் வந்து கோல்கேட் சால்ட்டு அதை தான் யூஸ் பண்ணுவேன். சிவா வீட்டில் இருக்க வரைக்கும் டாபர் ரெட் யூஸ் பண்ணுவாங்க. நானே சின்ன வயசுலேருந்தே கோல்கேட் தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கன்னு கீழே மறக்காமல் பண்ணுங்க. நல்லா எந்திரிச்சது கடுப்பாக்கிட்டு இருக்கணும். மறக்காமல் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு குண்டக்க மண்டக்க பல்லு இருக்கனால கொஞ்சம் நல்லா என்ன சொல்றது, எல்லா ஆங்கிளையும் வச்சு ப்ரஷ் பண்ணாதான் வந்து அந்த பல்லுக்குள்ள இருக்க கிருமிஸ் கரைஸ் எல்லாமே போகும். ஓகே காய்ஸ், நான் வந்து வாய் குப்பிச்சுட்டு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம ப்ரஷ் பண்ணிட்டோம். ப்ரஷ் பண்ணிட்டு வாயெல்லாம் குப்பிச்சாச்சு. இனி வந்து நம்ம காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ காய்ஸ், நம்மளோட எல்லா கடனையும் முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு போய் பொட்டு வைக்கணும். சிவாக்கு மெயின் என்ன பிரச்சனைனா, சிவாக்கு ஒரு விஷயம் என்கிட்ட பிடிக்கவே பிடிக்காது. நான் அப்பப்போ பொட்டு அழிஞ்சிடலைன்னா வைக்க மறந்துடுவேன். அது வந்து காலைல எந்திரிச்சினையும் பொட்டு வந்து நெத்தியில் இருக்கணும். இல்லை அப்படின்னா சிவா வந்து கடுப்பாயிடுவான். அப்புறம் அந்த நாளே வந்து அவனுக்கு கடுப்பாயிரும்னு அவன் பீத்திக்குவான். ஸோ அதனால் போயிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு பொட்டி வச்சு, ஐயோ ஆய் வளருது, ஃபஸ்ட்டு போய் நம்ம பொட்டு வச்சுக்கோங்க. பொட்டு வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கொண்டை போட்டிருந்தோம், முடியை வச்சு சிக்க எடுத்துக்குவோம். காலைல எழுந்திரிச்சனையுமே வந்து முடியில் இருக்க சிக்கெல்லாம் எடுத்துருங்க. என்னோட முடியில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கு இல்லை. நம்ம அப்படியே டைரெக்டாக கொண்டை போட்டுக்கலாம். கொண்டை போட்டு நம்மளோட வேலையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஊசி அப்படி சோ கொண்ட அப்பதான் ஃப்ரீயா இருக்கு. நம்ம பிளர் ஆயிடுச்சு. இப்பதான் ஃப்ரீயா இருக்கு. மூஞ்சி பார்க்க கொஞ்சம் பொண்ணு மாதிரி இருக்கு இல்லையா? பொட்டு வச்சாச்சு, வேற லூஸா இருக்கு. ஓகே காய்ஸ், நம்ம நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக நான் இன்னைக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லி ஆகணும். நான் இன்னைக்கு எப்படி எழுந்திரிச்சேன்னா, பக்கத்தில் சேச்சி இருக்காங்கல்ல, அவங்க வந்து மீன் வாங்கியிருக்காங்க. சிவாக்கு மீன் வந்து நல்லா சாப்பிடுவான். அதனால நான் வந்து சேச்சிகிட்ட சொல்லியிருந்தேன், சேச்சி நீங்கள் மீன் வாங்கினீங்கன்னா எனக்கும் சேர்த்து வாங்கி வச்சுருங்க, நான் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நான் காசு கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு மீன்காரங்க வந்திருக்காங்க, அதனால சேச்சி மீன் வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணாங்க. அதனால அந்த மீன் அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு. தோ இன்னைக்கு மீன், இன்றைக்கி இது என்ன மீனுன்னா, இது வந்து ஐல, பெரிய ஐல வாங்கியாச்சு. இதனால தான் நான் இன்றைக்கி சீக்கிரமாக 7 மணிக்கெலாம் நான் எழுந்திரிச்சேன். இல்லைனா ஒரு 8 மணிக்கு, கரெக்டாக 8 மணிக்கு அலார வைப்பேன், 8 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். ஏங்கா இவ்வளோ சோம்பேறித்தனமாக 8 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நைட்டு வந்து நாங்கள் லேட்டாக தான் எப்போவுமே தூங்குவோம். நைட்டு எடிட்டிங் ஒர்க்கு பார்த்து பார்த்து நைட்டெல்லாம் இப்போ தூக்கம் வரதில்லை, அது ஒரு வியாதியாக மாறி. அதனால நைட்டு தூக்கம் வராதுனால காலையில் 8 மணிக்கு எப்படி இருந்தாலும் முழிப்பு வந்துடுது. டெய்லி எழுந்திரிச்சு அதே பழகிடுச்சு. இந்த மீன் கிளீன் பண்ணுறதுக்கு வந்து நைட்டி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. வீடியோ எடுக்கிறதுக்கும் நைட்டி கம்ஃபர்டபுளாக இல்லாதனால நான் போய் ட்ரெஸ் மாற்றிக்க போகிறேன். என்னக்கா குளிக்காமல் ட்ரெஸ் மாற்றுறீங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் வந்து ஆல்ரெடி நேற்று போட்டிருந்தேன், அந்த ட்ரெஸ்ஸை தான் எடுத்து போட்டு மீனை கிளீன் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ காய்ஸ், நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டேன். காலையிலேயே இருமல் வருது. நான் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டேன். இனி போய் நெக்ஸ்ட்டு
ஏதாவது பசிக்குது. சாரி, நம்ம வீட்டில் வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சுட்டேன், அதில் ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் பேலன்ஸ். தோ இது வந்து நம்ம வயிற்றுக்கு பத்தாது. நேற்று வச்ச சாம்பார் இருக்குது. ஸோ ரெண்டு சப்பாத்தி போட்டு சாம்பார் தொட்டு சாப்பிட்டுட்டு நம்ம மீன் கழுவ ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு இன்னொரு நான் முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன்னா, என்னென்னா ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், சிவாக்கு வந்து ரொம்ப ஹீட் பாடி, அதனால் நான் வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மங்கூழ் வேக வச்சிட்டேன். இதுதான் நம்ம காலையில் டிஃபன், கம்மங்கூழ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சப்பாத்தி, நேற்று வச்ச சாம்பார். சாப்பிடும்போது தான் பார்த்தீங்கன்னா மூக்கெல்லாம் அரிக்கும். சாப்பிடும்போது வரை கழுவும் போது இதெல்லாம் நம்ம தான் மூக்கு வைக்கணும் பயங்கரமாக. அப்போ வரும் பாருங்க ஒரு கோபம். ஸோ ஓகே காய்ஸ், நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு, வயிறு ஃபுல்லாகிடுச்சு, மறுபடியும் ஒரு தூக்கம் வருது. ஆனால் சிவா எழுந்திரிச்சா செப்பரடிப்பான், அதனால் நம்ம சாப்பிட்ட பிளேட்டு அப்புறம் கொஞ்சம் இதோ விளக்கறதுக்குலாம் இருக்குது. நைட்டு சாப்பிட்டது நான் மேக்ஸிமம் நைட்டே விளக்கி வச்சுருவேன். ரொம்ப லேட் நைட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே போட்டு காலையில் விளக்குவோம். நேற்று நாங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மணி இருக்கும், ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால் நம்ம அப்படியே போட்டாச்சு. இனி நம்ம பாத்திரத்தெல்லாம் விளக்கி கழுவிட்டு நம்ம போய் அந்த மீனை வந்து க்ளீன் பண்ணி வைப்போம். நான் என்ன வீடியோ எடுக்கிறேன்னு தெரியுமா வீச்சு? சொல்லவே இல்லை. சொல்லவே இல்லைன்னா நீ தூங்கிட்டு இருந்த, தூங்க முடிஞ்சு பொழந்துருவேன். காலைல 5 மணிக்கு தான் தூங்கினேன், என்னோட வீடியோ எடிட் பண்ணிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் காலையில இங்கே கரண்ட் கட் ஆயிடுச்சு. நீ தான் இப்பதான் எனக்கு பண்ணிட்டான். இல்ல இல்ல, இடையில வந்து நான் வீடியோ வந்து கட் பண்ணிட்டேன். எதனால அப்படின்னா வந்து நம்ம வீட்டுல மட்டும் அந்த பீஸ் கட்ட போயிடுச்சு. இங்கேயே ஒரு வீட்டுக்கு, இங்கே வீட்டுக்கு, ரெண்டு வீட்லயுமே வீட்டுக்கு. ஆக்சுவலா அந்த பீஸ் கட்ல ஒரு நாள் ஒரு வயர் வரும் பாத்தீங்களா, இது ஒரு வகையான மீன். அதுக்கப்புறம் கரண்ட் வந்து சொல்லிட்டாங்க போய் பார்த்தா அந்த மாதிரி புடுங்கி இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப வருஷமா அப்படியே மாட்டிருக்கும் போல. இந்த வீடு கட்டும் போது அதனால உள்ள ஃபுல்லா கொஞ்சம் கருகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி அதை ரீயூஸ் பண்ண முடியாது. திருப்பி கடைக்கு போயிட்டு பீஸ் கட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வயர்லாம் கனெக்ட் பண்ணி கரண்ட் வரதுக்குள்ள போகும்போது ஆயிடுச்சு. நான் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கரண்ட் வரக்குள்ள நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி சமைச்சிட்டேன். இது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து முட்டை குழம்பு, சிவாக்கு மீன் குழம்பு. இப்போ நீ எங்க கிளம்பிட்டீங்க? ஹேர் கட் பண்ணுவோம். ரொம்ப கரெக்டா பர்த்டேக்கு முதல் நாள் வெட்டினது. அப்பவா தரவழி பயங்கரமா வந்துச்சு. ஆமா, பர்த்டேக்கு முதல் நாள் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலே ஆகுது. கரெக்டா மாசம் மாசம் கரெக்டா வெட்டிருக்கேன் நான். சாரி காய்ஸ், நாங்கள் வந்து மதியானம் சாப்பிட்டோம், மீன் குழம்பு முட்டெல்லாம் வச்சு சாப்பிட்டோம். அதை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு அப்படியே குளிச்சுட்டு வீடியோக்குள்ளே கிளம்பிட்டு வீடியோலாம் ஷார்ட்ஸ் வீடியோலாம் நிறைய எடுத்தோம். எடுத்துட்டு அப்படியே சிவா வந்து பேக்கரி கூட்டிகிட்டு போனான். போயிட்டு ஒரு நூடுல்ஸ் வாங்கி ஆஃபர் வச்சுட்டு ஐஸ்கிரீம் பூஸ்ட் இதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே மறுபடியும் வீட்டுக்கு வந்தாச்சு. செஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் வர லேட் ஆனால சார்ஜும் இல்லை ஃபோனில், சாப்பிட்றது எடுக்கலன்னா சார்ஜ் இல்லை. இனி இதுக்காக போய் நம்ம காரில் போய் சார்ஜ் போடணும். பாரு குடிச்சு டம்ளர் கிளாஸ் எங்க வச்சிருக்கேன். காபி தான் குடிச்சேன், முட்டையை தோணுனால பயந்துட்டேன். காபி தான், காபி தான். ஸோ இனி வந்து நம்ம நைட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நைட்டுக்கு போயாச்சு. ஏன்னா சாயங்காலம் கொஞ்சம் குட்டி குட்டி ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம், அதெல்லாம் வந்து நம்ம எடிட்டர்ஸ் வ்ளாக்ஸ்ல பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, நைட் என்ன பண்ண போறோம்னா, நாளைக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையில சமைக்கிறதுக்கு உண்டான காய்கறி எல்லாம் நைட்டே நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து காலையில சமைக்கிறதுக்கு உண்டான காய்கறி எல்லாம் நைட்டே நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். வாங்க, நீங்கள் எப்படி நைட்டே கட் பண்ணி வைப்பீங்களா இல்லை காலை? நீ ஊர்ட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வீடு கூட்டணும். வாங்க வீடு கூட்டலாம். ஒரு நாலு தடவை கூட்டினாலும் இந்த வீட்டில் வந்து குப்பை விழுந்துட்டே தான் இருக்கும். அதுக்கெல்லாம் மெயின் காரணம் வந்து சிவா தான். என் கலைத்திறமைகள்லாம் மேலே கலைத்திறமைகள் இது ஒன்று விட்டு வச்சிருக்கான், வீடு வந்து குப்பை விழுந்துட்டே இருக்கும். அந்த மாதிரிதான் நம்ம வீட்டுல சின்ன குழந்தைங்களும் இல்ல,
ஆனா குப்பை விழுந்துட்டே இருக்கு. நான் வீடு கட்டினால வெள்ளை டைல்ஸ் மட்டும் போடவே மாட்டேன். அப்படின்னா அதுக்கு தெரியாது. இல்ல அது ஒரு குட்டி குப்பை இருந்தாலும் அது வந்து என்னமோ மாதிரியே தெரியுது. பாய்ஸ் ஏதாவது இதுல வந்து உங்களுக்கு நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடை வந்து குப்பை வந்து விழுகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கூட்டணும் கூட்டணும். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன ஓப்பனா சொல்லணும்னா வீரோல வந்து இடம் பத்த மாட்டேங்குது. அதுதான் இப்ப இருக்கிற பிரச்சனையே. இந்த பய வாங்கி 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 ட்ரெஸ் எல்லாம் குவிச்சிருச்சு. ஆமா இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு பீரோ தான் ஒன்னு வாங்கணும். பீரோ வாங்கினா வீட்டுல வைக்க இடம் இல்ல. அதெல்லாம் வீடு ஒண்ணு வாங்கணும் இப்போதைக்கு. ஆனா சின்ன வீட்டை தான் வந்து இந்த மூளை முடுக்கெல்லாம் வந்து கூட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப பெரிய வீடு தான் நீ கூட்டிடுவே. சிவா வந்து சீக்கிரமா எனக்கு ஒரு பெரிய வீடு வாங்கிடு. பெரிய வீடு தானே புடிச்சா போச்சு. நீ சின்ன வீடு நடந்துருப்போம். சிக்கன் ரைஸ் வேணும் நூடுல்ஸ் வேணும் கேளு. அப்புறம் பாத்தீங்கன்னா சிவா வந்து ஆக்சுவலா வந்து மீன் குழம்பு அன்னைக்கு வந்து சாப்பிட மாட்டான். கொஞ்சோண்டு வச்ச உடனே சாப்பிட்டு. பழைய குழம்பு ருசியா இருக்கும். ஆமா பழைய குழம்பு வந்து ருசியா இருக்குமா. தக்காளி தொக்கு தொக்கு அதை வச்சு சப்பாத்தி சாப்பிட்டா செம்மையா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமாங்கறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ரொட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதைத்தான் நீ இப்ப சாப்பிட போற. நான் சுட்டது எனக்கு, நீ சுடுறது உனக்கு. ரெண்டையும் திங்கிறது ஒண்ணுதான். ரெண்டு சப்பாத்திக்கு எதுக்கு இத்தனை சீனு? நான் இந்த சப்பாத்தி பாத்தீங்கன்னா நான் சுட்டது. ஐ மீன் இதெல்லாம் சப்பாத்தி தான் சுட்டது. எண்ணெய் இல்லாம தோசைக்கல்ல வந்து சும்மா ஒரு 2 மினிட்ஸ்ல போட்டு எடுத்துட்டு நெருப்புல வந்து சுடுவாங்கல்ல அடுப்பு மேல வச்சு அந்த மாதிரி சுட்ட சப்பாத்தி. ஆயில் இஸ் பேட் ஃபார் ஹெல்த் சோ உனக்கும் சேர்த்திடலாம். ஏன்டி எண்ணெயும் சேர்த்து குடுற? குட்டி குட்டியா இருக்கறனால கர்ச்சீஃப் மாதிரி இருக்குடி. ஆமால இதோ பாஸ் பண்ணு. சாப்பிட்ற தவிர எல்லா வேலையும் பார்க்குற. படம் பார்த்துட்டே சாப்பிட்டா அதான் என் எடிட்டிங் டேபிள் தான் உனக்கு கிடைச்சதா? நக்கு நல்லா. காய்ஸ் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் புடலங்கா வந்து பொரியல் பண்ண போகிறேன். பருப்பு கூட வச்சு பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு பிடிக்காது. எனக்கு என்னதான் பிடிக்கும் சிவகுமார், புடலங்கா ரொம்ப நல்லது. தயவுசெய்து சிவாவுக்கு வந்து க்யூட்டு இதெல்லாம் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் அது கூட ஒன்று சேர்த்து பண்ணுங்க. சிவா வந்து காய்கறி அப்புறம் கீரை எல்லாம் சாப்பிட சொல்லுங்க. அவன் எதையுமே சாப்பிட மாட்டான். அவன் சாப்பிட்டான்னா வெண்டைக்காய் அப்புறம் வெறண்டைக்காய் அவ்வளவுதான். உருளைக்கிழங்கு அவரை வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு ஏன்னா அதெல்லாம் போட்டு மசாலா போட்டு வைக்காது. அதிகமா புளி சாப்பிட்றான் ஸோ அதெல்லாம் சொல்லுங்க. அவியல் காயும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சமைக்கிறோம். நீ நாளைக்கு சாப்பிட்ற அவ்வளவுதான். இது பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் குண்டு புடலங்காயை விட இந்த நீல புடலங்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாம்மா. இது எனக்கு சந்தையில் கிடச்சிது ஸோ நான் வாங்கிட்டு வந்தேன். இது கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேரு. இது வந்து சீசன் சீசனுக்கு தான் கிடைக்கும். ஸோ சீசன் கிடைக்கும் போதே இந்த மாதிரி புடலங்காய் வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து இதை கட் பண்ண போகிறேன். இந்த டேபிள்லையும் முக்கால்வாசி இருக்குடாச்சுவா. ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலாம் இருக்கு. இதை வந்து நான் காலையில் சுடுற ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டு விட்டுக்கலாம். காலையிலேயே சப்பாத்தி தான் பேபி. கடையில் சாப்பிட்டுக்கிறியா? ரொம்ப நல்லது தான். இந்நேரம் கீழே போட்டுருவியா போனேன். தூக்கம் சிவாக்கு தூக்கம் வந்துச்சு. நாளைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னா புடலங்காய் பொரியல், முருங்கைக்கீரை முட்டை போட்டு பொரியல், புளி குழம்பு, வெண்டைக்காய் போட்டு தயிர், அப்புறம் முட்டை வந்து பாயில் பண்ணி அதை கட் பண்ணி மிளகாத்தூள் மல்லிச்சத்தூளை போட்டு ஃப்ரை பண்ணுறேன். காய்ஸ் சாரி நிறைய இதனால காட்ட முடியல கரண்ட் போனனால. அதுதானே அப்படிலாம் இல்லை பேபிமா.
நீயும் நானும் ஒன்று தாண்டி பிறந்த மண்ணு. நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த வீடியோவை இன்னைக்கு தான் எடுத்தோம். இன்னைக்கு நீ என்னோட நேரமோ என்னவோ தெரியல, கரண்ட் போனனால கேம் சொல்லிக்கிறேன். நல்ல டிஎம் எல்லாம் எடுத்து போடுவோம். ஆமாம், நல்ல ஒரு டிஎம் எல்லாம் எடுத்து போடுவோம். அப்புறம் வந்து ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு குட்டி குட்டி வேலையெல்லாம் நான் காட்டியிருக்கேன். இன்னொரு டிஎம்எல் வந்து ஒரு ஃபன் மெயின் சேனலில் போடலாம். இது வந்து பிரசன்யா சிவா சேனலில் வந்து போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா ஃபன் ஃபுல்லா என்ன பத்தி என்னென்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம சிவா குட்டியை பத்தி என்னென்ன தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டால் ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுவோம். பிரச்சனை சிவான் நம்ம எடிட்டர் சிவா வ்ளாக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போனா போது அவங்க நினைப்பாங்க போனால் போதுன்னு. அப்படியா? ஓகே, பை.